ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். செட்டிநாடு வெள்ளை பணியாரமும் அதுக்கு தொட்டுக்க கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துட்டு அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி உளுந்து சேர்த்துட்டு ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் ஒரு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழிச்சுட்டு ஆயில் சூடானதும் ஊற்றினோன்னா இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான வெள்ளை பணியாரம் ரெடி. இந்த ஓரத்துலலாம் ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும், அதுக்காக தான் அந்த சர்க்கரை சேர்க்குறது நம்ம, அதோடய ஷேப்புக்காக. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க, இல்லைன்னா ரொம்ப தெளிக்கும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா சூப்பரான சட்னி ரெடி. சர்வ் பண்ணிடலாம். பாய்.